Hello friends, welcome back to my channel Annie's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸை எப்படி ஆரி ஒர்க் பண்ணி அசதலான ப்ளவுஸாக மாத்துறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளவுஸை வந்து எப்படி ஆரி ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஆரி ரிங்கோட சின்ன ரிங் வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட ஷோல்டர் பார்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரிங்கு ஷோல்டர் பார்ட்லேருந்து ஆரம்பித்து நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக வந்து நம்ம கிளிப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக வந்து ஆரி ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நாட் இருந்ததுன்னா ப்ளவுஸ் டைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நாட்டை வந்து டைட்டாக கட்டிக்கலாம். ஆரி ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரூ எந்த அளவுக்கு டைட்டாக வேணுமோ டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி பால் செயின் ஒட்டி முடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஸ்டோன் செயினோட சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் ஸ்டோன் செயின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பால் செயின் கொடுத்துருக்கேன். இதே ப்ராசஸை நான் அடுத்தடுத்து பண்ணியிருக்கேன். மூணு லேயர் ஸ்டோன் செயின், மூணு லேயர் பால் செயின் கொடுத்து நெக்லைனை வந்து திக்காக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் காசு வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி காசு வந்து நான் லைனாக அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை லைட்டாக ஒட்டி விட்டுடுறேன். ஃபுல் ரோவுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நீடிலும் த்ரெட்டும் வச்சு இது ஃபுல்லத்தையுமே வந்து தைச்சி விட்டுறலாம். இந்த நெக்லைனை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ரூபாய் சேர்த்து வச்சு தைச்சி விட்றலாம். நீங்கள் நல்லா தைச்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். நீங்கள் சும்மா ஒட்டி மட்டும் விட்டுட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து த்ரெட்டே வந்து இருக்க மாதிரி தைச்சி செக்யூர் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காசோட அந்த நமக்கு ரிங் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் ரிங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீழேருந்து வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், ரிங்கில் திருப்பி இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த காயின் வந்து ஃபினிஷிங்காக ஆகிடும். ஸோ அந்த ரிங்கும் வந்து நமக்கு வந்து காதும் வந்து தெரியாது. ஸோ இப்போ இதே மாதிரியே எல்லா ரிங்ஸையும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசையே பேக்கில் அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சு தைச்சி விட்டுறலாம். சேம் நம்ம வந்து மேலே காசை எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே ஒரு கோல்டன் பால்ஸ் வச்சு தைச்சி விட்டுறலாம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காயின்ஸ் தான் வைக்கிறேன். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக காயின்ஸ் இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பால் செயின் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து டபுள் லேயர் ஸ்டோன் செயின் கொடுத்துக்கிறேன். திருப்பியும் ஒரு பால் செயின் கொடுத்து ஸ்லீவ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸையும் வந்து நம்ம தைச்சி செக்யூர் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி காசுக்கு வந்து ஒரு கோல்டன் பால்ஸ் எடுத்து தைச்சி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க வந்து லைனையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையும் த்ரெட்டு காலி ஆகும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸ் பின்னாடி இந்த மாதிரி தான் த்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதில் சுற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஸ்டிச் வந்து பக்கவாக செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய் செலவில் நம்மளோட 2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்மளோட ப்ளவுஸை நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.